E வணக்கம் உங்கள் வீட்டில் ஐந்து சாமி படங்களுக்கு மேல் இருக்கிறதா அப்படி என்றால் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் நான் ராஜ் கோவிலுக்கு அடுத்தபடியாக நம் வழிபாடு செய்யக்கூடிய இடமாக வருவது நம்ம வீட்டு பூஜை அறைதான் ஒரு சிலர் பூஜை செய்வதற்கு என தனியாக ஒரு அறை ஒதுக்கி அதில் வழிபாடு செய்வதும் உண்டு இன்னும் சிலர் பூஜை செய்வதற்கான ஒரு சிறிய இடத்தை ஒதுக்கி அதுல வழிபாடு செய்வதும் உண்டு எப்படி இருந்தாலும் அவசியமாக நம் எல்லோரு வீட்டிலும் பூஜை செய்வதற்கு என தனியா பிரத்யேகமா ஒரு இடம் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் பூஜை செய்வதற்கு தினசரி நம் வழிபாடுகளை செய்து சாமி படங்களை வைத்து மந்திர பிரயோகம் செய்வதற்கான ரொம்ப பெரிய இடத்தை ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டில் உள்ள வசதிக்கு ஏற்றவாறு பூஜை செய்யக்கூடிய இடத்தை நீங்க தெரிவு செய்துக்கலாம் ஆனா முடிந்தவரை பூஜை செய்வதற்கான ஒரு பூஜை அறையோ அல்லது பூஜை செய்யறதுக்காக ஒரு தனி பிரத்யேகமா இடம் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த இடம் எப்போதும் திறந்த வெளியா இல்லாம அதுக்கு ஒரு திரையோ மறைப்போ போட்டு பூஜை செய்யும்போது மட்டும் அதனை நம்ம திறந்து வழிபாடுகளை செய்த பிறகு இரவில் தூங்கும் போது அந்த திரையை நம்ம மூடியவாறு வைத்து தூங்குவது நல்லது அதே பூஜை செய்கிறதுக்கு தனியா ஒரு அறை இருந்தால் அதற்கு கவலை நம்ம பூஜை அறை பயன்படுத்தாத போது அந்த அறையில் உள்ள கதவை நம்ம சாத்தி வச்சிடலாம் அல்லது ஒஞ்சிரிச்சும் வச்சிடலாம் காணொலி தலைப்புல உங்க வீட்டு பூஜை அறையில ஐந்து சாமி படங்களுக்கு மேல் இந்த அது என்ன ஐந்து சாமி படங்கள் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில பூஜை அறையில சாமி படங்கள் வைக்க கூடாதான்னு கேட்டா அது உண்மைதாங்க முடிந்தவரை ஒரே மாதிரியான தெய்வ படங்கள் இரண்டு மூன்று உங்க வீட்டு பூஜை அறையில இருப்பது தவிர்ப்பது நல்லது இவ்வாறு நீங்க பல வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வந்திருப்பீங்க உதாரணத்திற்கு ஒரு பிள்ளையார் படத்தை எடுத்துக்குவோம் இந்த பிள்ளையார் படம் உங்க வீட்டுல இரண்டு மூன்று நான்கு பிள்ளையார் படங்கள் கூட இருக்குதா அப்படி என்றால் இந்த காணொளியில் குறிப்பிட்டவாறு வரை ஒரே ஒரு பிள்ளையார் படம் மட்டும் உங்க வீட்டுல வைத்து வழிபாடுகளை செய்து பாருங்க முடிந்தவரை படத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பது போல ஒரு படமும் அல்லது சிவன் பார்வதியுடன் குடும்ப படமாக இரு விதமாக அதிலும் பிள்ளையார் இருப்பார் அது ஒரு படமாகவும் வைத்து வழிபடலாம் ஆனால் பிள்ளையார் ஒருத்தராக இருக்கக்கூடிய படம் இரண்டு மூன்று படம் அல்லது பெரிய படம் சிறிய படம் நடுத்தர படம் என இவ்வாறு பல ஒரே தெய்வ படங்களை உங்க வீட்டில் வைத்திருக்கிறீர்களா இவற்றை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஒரு படத்தை மட்டும் தெரிவு செய்து உங்க வீட்டு பூஜை செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க சாமி சிலையும் அதே தாங்க உங்க வீட்டுல ஒரு முருகன் சிலை வைத்திருக்கிறீங்களா அதே போல இரண்டு மூன்று முருகன் சிலை இருந்தா அவ்வாறு இருப்பதை தவிர்த்துவிட்டு ஒரே ஒரு முருகன் சிலையை மட்டும் வைத்து வழிபடுவது நல்லது அதேபோல போல சனீஸ்வர பகவானின் படமோ நடராஜரின் உருவ படமோ நம் வீடுகளில் வைத்து பூஜை செய்வதற்கான ஏற்புடையது இல்லை என்றே சொல்லப்படுகிறது பொதுவா நவகிரகங்கள் ஆலயங்களில் மட்டும் வழிபடுவதற்கு ஏற்புடைய தெய்வங்களே வீடுகளில் முடிந்தவரை சனீஸ்வர பகவான் மற்றும் ராகு கேது படங்களை வீடுகளில் வைத்து வழிபடுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படி என்றால் எந்த தெய்வ படங்களை நம் வீடுகளில் வைத்து வழிபடலாம் என்றால் விநாயகர் படம் முருகன் படம் சரஸ்வதி அம்பாள் படம் சிவன் குடும்ப சகீதமாக இருக்கக்கூடிய படங்களை தாராளமாக நாம் நம்முடைய வீடுகளில் வைத்து வழிபாடுகளை செய்திடலாம் அதே நேரத்தில் தவறாதர்கள் அவசியமாக நம் எல்லோர் வீடுகளிலும் மகாலட்சுமி தாயார் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய படங்களை வைத்தே வழிபடுவதற்கு ஏற்புடையது அதாவது மகாலட்சுமி தாயார் தாமரை இதழ்களின் மீது அமர்ந்த படம் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய படத்தை விட லக்ஷ்மி அமர்ந்தவாறு இருக்கக்கூடிய படத்தையே நம்ம வீட்டு பூஜை செய்யக்கூடிய இடத்துல வைத்து வழிபடுவதற்கு ஏற்புடைய படமே நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய படத்தின் கடவுள் ஏழ்மையான நிலையிலோ அல்லது மொட்டை அடித்தவாறு இருக்கக்கூடிய தெய்வ படங்களையோ முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது உதாரணத்திற்கு பழனி முருகன் படத்தை உங்களுடைய வீடுகளில் வைத்து வழிபடுவதை விட ராஜகோல அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகன் படத்தையே வீடுகளில் வைத்து வழிபடுவதற்கான ஏற்புடைய படங்களே கோபமாக இருக்கக்கூடிய காளி படத்தையோ ஆக்ரோஷமான உருவம் கொண்ட தெய்வ படங்களை முடிந்தவரை வீடுகளில் வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொடூர பார்வை ருத்ர தாண்டவம் தவம் செய்யும் நிலையில் இருக்கக்கூடிய படங்களும் தலைவிரி கோலமாக காட்சி தரும் சாமி படங்களையும் நம் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது நாம் நம்முடைய வீடுகளில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வங்களின் படம் எப்பொழுதும் சாந்த நிலையில் இருந்தவாறு இருப்பதே நல்லது மேலும் நாம் நம்முடைய வீடுகளில் வைத்திருந்த சாமி படங்கள் என்பது என்றென்றும் கிழிந்த நிலையில் இருக்கக்கூடாது சாமி சிலைகள் சிதைந்த நிலையில் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் உடனே அதனை நம்ம மாற்றியாகணும் நாம் எவ்வளவுதான் சாமி படங்களை வைத்து வழிபட்டாலும் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உட்பட இவர்கள் இருக்கக்கூடிய குடும்ப சகீதமான படத்தை ஒன்றாவது நம் வீடுகளில் வைத்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையும் புரிந்துணர்வும் ஏற்படுவதை நீங்கள் உணரலாம் சாமி படங்களுக்கு தினசரி வாசனை உள்ள பூக்களை வைத்து வழிபடுவது நல்லது வாசனை இல்லாத மலர்களை சாமி படங்களுக்கு சூடக்கூடாது ஆர்கிட் மலர்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் ஈர உடையுடனும் ஓராடை உடனும் தலை குடுமியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ அல்லது தோட்டிய துணியை தோட்டிய துண்டை கட்டிக்கொண்டும் வழிபாடுகளை நாம் செய்யக்கூடாது நம்ம வீட்டு பூஜை செய்யக்கூடிய இடத்துல வைத்திருக்கக்கூடிய தெய்வ படங்கள் என்பது கிழக்கு நோக்கி இருப்பது நல்லது அப்படி கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர மற்ற திசைகளை பார்த்தவாறு உங்க வீட்டு பூஜை அறையில் உள்ள சாமி படங்களை வைக்கலாம் கிழக்கில் வைப்பதே சிறப்பு பூஜை அறை அல்லது பூஜை செய்யக்கூடிய இடத்தை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு முன் முடிந்தவரை கழிவறை பாத்ரூமுக்கு அருகே பூஜை செய்யக்கூடிய இடம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அல்லது பாத்ரூமுக்கு கீழே நாம் பூஜை செய்வது போல மாடி வீடாக இருப்பதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் வாஸ்து குறைகள் ஏற்பட்டு எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்படுமாம் அதே போல பூஜை அறை என்றும் மாடி படிக்கு கீழே அமைவதும் சிறந்த பலனை தராது எனவே உங்க வீட்டு பூஜை அறையில அதிகபடியான தெய்வ படங்களை வைத்து வழிபாடு செய்யறீங்களா ஒரே தெய்வ படங்களை பல உங்க வீட்டில் இருந்தா அதனை சற்று கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு முடிந்தவரை அவ்வாறு செய்வதை தவிர்க்க பாருங்க இனி ஒரு தெய்வ படம் ஒன்று மட்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து அவரிடமே உங்களுடைய வேண்டுதல்களை முன்வையுங்கள் வழிபாடுகளை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் ஒரு நிலைப்படும் காரணம் அதிகமாக இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் ஒன்றும் பெரிய தவறு இல்லை ஆனால் வழிபாடு செய்யும்போது நம்முடைய எண்ணங்கள் பல சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தவறாமல் காணொலிக்கு லைக் செய்து உங்களுடைய கொமெண்டை கீழே பதிவு பண்ணுங்க இதே போல ஆன்மீக தொடர்பான காணொலியுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் தொடர்ந்து நன்றி வணக்கம் இப்படி அதற்கான மூல மந்திரத்தை சொல்லும் பொழுது நாளுக்கு நாள் அந்த கல்லின் சக்தி வலிமையடையும் அந்த வகையில் மாணிக்கம் சூரிய பகவானுக்கு உரிய நவரத்தினம் என்பதால் மாணிக்கம் அணிந்திருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று அதற்கான மந்திரத்தை காலை அல்லது மாலையில் சொல்லலாம்